தூக்கி எறியப்படும் சமயங்களில்தான் சிறகை விரிக்க முடிகிறது. கரெக்டா, யாராச்சும் நம்மளை தூக்கி எறிஞ்சு பேசிட்டாங்கன்னா கவலைப்படாம தேங்க்யூ சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பாசிப்பருப்பை வச்சுதான் வடை செய்ய போறோம். எப்படி பண்ணலான்றத வீடியோக்குள்ள பார்த்துடலாமா? தி கிரேட் தமிழ் கிச்சன், நான் உங்கள் ராஜி. இந்த வடை பண்றதுக்கு ஒரு அரை கப் பாசிப்பருப்பை எடுத்து ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வழக்கமாக வடைக்கு என்ன பண்ணுவோம், அதே மெத்தடு தான். இப்போ நல்லா பருப்பு ஊறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாரில் நம்ம அந்த பருப்பை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். பருப்பு அரைக்கும் போது வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா கவலையே படாதீங்க. கூடவே கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்திங்க, மேஷ் பண்ணிடலாம். கொஞ்சமாக இந்த மாதிரி பருப்பை எடுத்து இந்த பவுலில் தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம பருப்பு அரைச்சி எடுத்துடலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க, பெருசீரகம். ஒரு சில பேர் சீரகம் சேர்ப்பாங்க, நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவோட வழக்கமாக இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், உப்பு நம்ம மேட்ச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்ச அந்த எக்ஸ்ட்ரா பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம வந்து பருப்பு வடை பண்ணுறதுக்கு வந்து கடலில் பருப்பு போட்டிருப்போம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்பு ரொம்ப ஹெல்தியும் கூட. நம்ம எடுத்து வச்சுருந்தா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, காரத்தை கேப்பா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக உப்பு சேர்த்துட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி நல்லா எண்ணெய் காய விட்டு பொச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி பாசிப்பருப்பை வச்சு நீங்கள் வர ட்ரை பண்ணதில்லை, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மாவு ரெடி, வடையை பொச்சு எடுத்துடலாமா? எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு மீடியமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஆனால் பருப்பை வந்து ஊற வச்சுட்டு கொண்டு முன்னாடியே இந்த மாதிரி ப்ரௌனிஷாக ஆன வடை எடுத்துருங்க. வடித்தட்டில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து சாப்பிடுங்க. வடை ரெடி ஆயிடுச்சு. எண்ணங்கள் அழகானால் வண்ணங்கள் அழகாக தெரியும். அதுபோலத்தான் சில மனிதர்களின் எண்ணங்கள் அழகானால் நம் பார்க்கின்ற எல்லாமே நமக்கு அழகாகவே தெரியும். தி கிரேட் தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி மக்களே.